அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை திமுக குண்டர்கள் தாக்குற ஒரு விவகாரம் பாத்தீங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தல இருந்து தொடங்கி இப்ப தீவிரமா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப கூட சமீபத்துல புதுச்சேரியில திமுக குண்டர்கள் நாம் தமிழர் கட்சியினரை தாக்கி இருக்கிற ஒரு செயல் அப்படின்றது எந்த ஒரு நியூஸ் சேனலுமே வெளிவராம இருக்கிறது கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்கு. புதுச்சேரியில நடந்திருக்க இந்த ஒரு செயலை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையா பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல்லயே நம்ம இது வரைக்கும் பார்த்திடாத ஒரு மாறுபட்ட கட்சி அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிற எந்த கட்சிகள் கூடயும் ஒப்பிட முடியாது அளவுக்கு நாம் தமிழ் கட்சியினர் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. பிற எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு சில அமைப்புகள் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியில பாத்தீங்கன்னா மழலை பாசறை, குருதிக்குடை பாசறை, இயற்கை வளன் பாசறை அப்படின்னு தனித்தனியான பாசறைகளை வச்சு சீமான் இல்லாமலே அந்த பாசறைகள் சிறப்பா இயங்கிட்டு இருக்கிறதுனாலதான் நாம் தமிழ் கட்சி ஒரு சிறந்த தலைவனை கொண்டிருக்க கட்சி அப்படின்னு சொல்றோம். தலைவனே இல்லாம ஒரு கட்சியை உருவாக்குறதா ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அப்படின்னு சீமான் அவர்கள் பல மேடைகளை சொல்லி இருக்கிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா, சீமான் இல்லாமலே இந்த பாசறைகள் எல்லாமே தனித்து இயங்கிட்டு இருக்கு. நாம் தமிழ் கட்சியில இருக்க பாசறைகள்லயே ரொம்ப முக்கியமான, ரொம்பவே தலை சிறந்த ஒரு பாசறை அப்படின்னா குருதிக்குடை பாசறை அப்படின்னு புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் அலட்சிய போக்கு கண்டித்து நாம் தமிழ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் பண்ணதனால திமுக குண்டர்களை வச்சு அந்த குருதிக்குடை பாசறையில் இருக்க செயலாளர் அடிச்சிருக்காங்க. இந்த குருதிக்குடை பாசறை செயலாளர் தாக்கி இருக்க ஒரு விவகாரம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நியூஸ் சேனலுமே கவர் பண்ணாம இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே கொடுமையான ஒரு செயலாவே பார்க்கப்படுது. போன வாரம் திமுக கட்சியினருக்கு ரத்தம் கொடுத்த இந்த செயலாளரை இன்றைய தினம் தாக்கி இருக்கிறது அப்படின்றது திமுக கட்சியில் இருக்கவங்க நன்றி இழந்தவங்க அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமா இருக்கு. மேலும் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.